ஸ்ரீலேகா மேடம், நான் உங்ககிட்ட உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். ஐ ஆஸ்ட் எ க்வெஸ்டின், இளையராஜாட்ட கேட்டேன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்ஃபனி அண்ட் ஹார்மோனின்னு நான் இளையராஜாட்ட கேட்டேன். ஹார்மோனி இல்லாமல் சிம்ஃபனி கிடையாதுன்னார். அதே மாதிரி ஹார்மோனி இல்லாமல் மனுஷனே கிடையாதுன்னார். என்ன வார்த்தையில் ஒரு சிம்பிள் ஒரு மியூசிக்கை பற்றி ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு விளக்கம் மியூசிக்லேயே பதில் சொல்கிறார் பாருங்க. பூமாலையில் வந்து அது கவுண்டர் பாயிண்ட் சொல்லுவாங்க, அதான் ஸ்ரீலேகா மேடம் அப்படின்னு அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அது கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணால் கூட கவுண்டர் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த பாட்டு ஷூட்டிங் போது ஒரு சம்பவம் நடந்தது. ஆக்சுவலாக முரளிக்கு ஷாட்டு வைக்கும் போதே அந்த ஓவர்லாப்லேயே அவ ஓடி வருவாள். அந்த மாதிரியே ஷாட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இது என்னங்க குறுக்கு முறுக்குமா ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்குங்க, இவர் எதையானு போட்டுட்டுறாரு நம்மளுக்கு படம் எடுக்கிறதுக்குள்ள போதும். இளையராஜாவோட இசை ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியை காட்டினா கூட அர்த்தமுள்ளதாக இருக்கு. ரசனை ரொம்ப முக்கியங்கிறதுக்கு சிறந்த உதாரணம். சில பேர் என்ன பண்ணாலும் செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரியே இருப்பாங்க. ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருந்தால் நம்ம நல்லா நடித்தோமா நடிக்கலையா ஒன்றுமே புரியாது பாருங்க. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கும், புத்தர் மடத்தில் இருக்க மாதிரியே இந்த ரியாக்ஷன். என்ன கரெக்டாக அரவிந்து, நீங்கள் யாரையோ மனசில் வச்சு சொல்கிறீங்க. ஒன்றை தான் மனசில் வச்சேன், வேற என்ன? இன்னையோட என் வேலையை நான் ராஜினாமா பண்ணுறேன். அவங்களை இப்பவே ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. என்னுடைய படத்தில் இல்லை, அதான் அந்த பக்கம் செட்டு தோசை மாதிரி உட்காந்துருக்காங்களா? கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மாணி, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன், பறிக்க சொல்லி தோண்டுதே பவல மல்லி தோட்டம், நிறுக விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம். கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மாணி, குடிக்கவா தடுக்கவா தடுக்கிறேன் நானி. ஆமா, நல்லா தவிப்பீங்க. ஏங்க ஏதோ பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடுவீங்க, இந்த பக்கம் ரூட் விடுறீங்க. எங்க ஹீரோயின் அவங்க சார்? இந்த கடலோர கவிதைகள்லாம் சார். சரி, அப்படின்னா ஒரு முழு மீனை கொண்டு வரணும்னு சொன்னா விடுப்பீங்களா? ஆமா, மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு தடவை கேட்டுறாத, ஃபுட்டேஜ் வேஸ்ட் ஆகி தூக்கி போட்டு போறாங்க. அண்ட் இப்போ வந்து டீக்கட பாய்ஸ்க்கு நம்ம ரசிகர் மன்றத்தினருடைய மதிப்பீடை இதயங்களாக வழங்குவதற்கான தருணம் இது. பிளாக் ஷீப் ராஜ பார்வை. வாட்ச் இட் ஒன்லி ஆன் பிஎஸ்எல்யூ.